சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பான தாய் தமிழ் உறவுகளே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெருமைக்கும் பெருமிதத்திற்கும் உரித்தான உம்மத்தினர்களே, ரப்புல் ஆலமீனுடைய கிருபையினால் தராவீஹ் பயான்கள் என இந்த தொடரில் முதலாவது நாளில் நாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று போல் என்றும் இந்த கூட்டம் நிலைபெறவும் தொய்வின்றி தொடரவும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளில் முதல் நாளில் நாம் தெரியவிருக்கிற தகவல் என்னவென்றால், அல்லாஹுவினுடைய அன்பை பெற என்ன வழிகள், அல்லாஹுனுடைய அன்பை பெற என்பதுதான் இந்த தலையங்கம். இதிலே தொடராக இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை, அல்லாஹ் எதை எடுத்தியம்புகிறான் என்பதை குறித்து இந்த தொடரிலே நாம் பார்ப்போம். உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் நினைக்கிறோம், எல்லா நபர்களும் நம்மை பிரியப்பட வேண்டும், நாம் பிறர்களை பிரியப்பட வேண்டும் என. ஒரு பெற்றவர்கள் நினைக்கிறார்கள், பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாகவும் நம்மை அன்பு பாச நேசத்தோடு வாழ வேண்டும் என நினைக்கிறோம். அதுபோல் பிள்ளைகளிடமிருந்து பெற்றோர்களும், பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளும் அதைத்தான் இயங்குகிறார்கள், அந்த அன்பிற்கு தவிக்கிறார்கள். அதுபோல் ஆசிரியர் மாணவன், மாணவன் ஆசிரியர், அதுபோல் தொழிலாளி முதலாளி, முதலாளி தொழிலாளி, ஒவ்வொருவரும் பரஸ்பர அன்போடு அவரவர்கள் விருப்பப்பட்டு அந்த விருப்பத்திற்கு இணங்க, அந்த பிரியத்திற்கு இணங்க வாழ வேண்டும் என நாம் பிரியப்படுகிறோம். இது யதார்த்தமான ஒரு ஆசைதான். ஆனால் என்றாவது நாம் சிந்தித்ததுண்டா, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனது பிரியத்திற்கு உரித்து நாம் வாழ வேண்டும். அவன் யாரையெல்லாம் பிரியப்படுகிறான், அந்த பிரியத்திற்குரியவர்கள் யார், அந்த பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டுமே என்று என்றேனும் நாம் சிந்தித்ததுண்டா அன்பிற்கினியவர்களே? சிந்திக்க வேண்டும். அதைதான் இந்த தொடர் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷெரீஃபில் இன்னென்ன நபர்களை நான் நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவான். இந்தந்த நபர்களை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னென்ன குல நலன்கள், குணாதிசயங்கள் யாரிடத்தில் நிரம்ப இருக்கிறதோ அவர்களை நான் நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இஹ்சான், நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். தக்குவாதாரிகளை அல்லாஹ் விரும்புகிறான். நீதவான்களை அல்லாஹ் விரும்புகிறான். பொறுமையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய விருப்பிற்குண்டான பட்டியல்கள் ஏராளம் ஏராளம். அந்த பட்டியலை நாம் படித்து அந்த பண்போடு வாழ்வதற்கு வளர்வதற்கு அல்லாஹ் வழி செய்திட வேண்டும். அதுதான் இந்த தொடரின் நோக்கம். எனவே முதல் நாளில் நம்முடைய தலைப்பு அல்லாஹ்வினுடைய அன்பை பெற என்ன வேண்டும் என்று நாம் சிந்திக்கிற பொழுது குர்ஆன் ஷெரீஃபினுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் 31வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவான், குல் இன் குந்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். முதல் வசனம் அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹவை நேசிப்பது என்பதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்புனல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் பிரியப்படுகிறவர்களாக நேசிக்கிறவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூன்றாவது அத்தியாயம் 31வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த ஆயத் என்ன போதிக்கிறது என்றால், அல்லாஹுடைய அன்பை பெற, அல்லாஹுடைய பிரியத்தை பெற, அல்லாஹுவின் பாசநேசத்தை பெற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல், அவர்களை வழிபட்டு வாழ்தல், அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வாழ்தல்,
அவர்கள் வலியுறுத்திய அந்த வாழ்க்கையின் நெறிமுறைப்படி வாழ்தல், அவர்கள் கற்பித்தும் நமக்கு காண்பித்தும் தந்த வழிமுறை ஒப்ப நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வது என்பது அல்லாஹினுடைய நேசத்தை, அல்லாஹுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தர வல்லது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் எடுத்து எம்புகிறார். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுத்து வேறு எந்த ஒரு வாழ்க்கையும் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியாக வேண்டும் ஒரு முஸ்லீம். அவன்தான் உண்மையான முஸ்லீம், அவன்தான் உண்மையான முஃமீன். இதை விடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேசம் இல்லாமல் எந்த ஒரு முஃமீனும் சாதனை படைத்துவிட முடியாது என்பதுதான் நிதர்சன உண்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியவான்களாக நீங்கள் மாற வேண்டுமென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆம், அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க முழுக்க அவருடைய சொல்லை பிறழாமல் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்தார்கள். அதனால் காலம் கடந்தும் கனிந்தும் சஹாபாக்கள் வரலாற்றிலே அரும்பெரும் திரு சஹாபாக்கள் என்று அவருடைய வரலாறை இன்றைக்கும் சாகாத சரித்திரத்தின் சகாப்தத்தின் நாயகர்களாக வல்லவர்களாக இன்றைக்கும் ஊர் உலகம், இஸ்லாமிய உலகம் அவர்களை போற்றி போல்கிறது. வான்மறையின் வசனங்கள், அல்லாஹ் அவரை பொருந்து கொண்டார், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்ற சுபச்சோபனத்திற்கு உரித்தான மக்களாக வாழ்ந்தார்கள் என்றால் அந்த இத்திபா நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல் ரீதியிலே, செயல் ரீதியிலே, வார்த்தை ரீதியிலே, வாழ்க்கை ரீதியிலே முழுக்க முழுக்க சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஹிட்லரு நமக்கெல்லாம் தெரியும், சர்வாதிகாரி இல்லையா? ஹிட்லரு, பெனிட்டோ முசோலினிலாம் சர்வாதிகாரிகள், கிட்டத்தட்ட ஃபிரௌனுடைய பரம்பரைன்னு சொல்லலாம். ஃபிரௌனுடைய எவ்வளோ அடக்குமுறை வல்லாதிக்க முறைப்படி வாழ்ந்தானோ அதே போல உள்ளவங்க தான் இந்த ஹிட்லரு, பெனிட்டோ முசோலினி எல்லாம் இல்லை. இந்த ஹிட்லரும் நண்பர்களும் அப்படின்னு ஒரு புத்தகம் அண்மையில் நான் படித்திருந்தேன், ரொம்ப அற்புதமான புத்தகம். ஹிட்லருக்கு எப்படின்னா நண்பர்கள் இருப்பார்கள் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிட்லர் ஒரு டெஸ்ட் வச்சாராம். என்ன டெஸ்ட்டு அப்படின்னா, தன்னுடைய உயிருக்கு உடைமைக்கு ஒரு சேதம் என வருகிற பொழுது தன் உயிர் கொடுத்து தன்னை காப்பவன் யார், அப்பேற்பட்ட பணியாளன் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சான் அந்த நாட்டு மக்களுக்கு. அந்த நாட்டு ஜெர்மன் நாட்டு மக்களுக்கு இந்த அரசாங்க உத்தியோகம் தருவதாகவும் எப்பொழுதும் தன்னோடு இருந்து தனக்கு எந்த விதமான ஒரு உயிர் சேதம் வருகிற பொழுது தன் உயிரை துறந்தேனும் என் உயிரை காப்பாற்றக்கூடிய வீரர்கள் யார், அவர்கள் முன்னுக்கு வாருங்கள் என்று அழைத்தால் மிகுதமான கணிசமான இளைஞர்கள், ஏன்னா கவர்மெண்ட் உத்தியோகம்ல அரண்மனையில் அரியாசனையில் பதவியும் பவுசும் கிடைக்கிறது, எல்லா இளைஞர்களும் வாலிபர்களும் வருகிறார்கள் ஹிட்லருக்கு பணியாளராக பாதுகாவலனாக. அப்போ ஹிட்லர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த டெஸ்ட்டை எப்படி வைக்கிறாங்கிறத பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு குண்டம், ஒரு தீயெல்லாம் மூட்டி ஒரு நெருப்பு குன்றத்தை தயார் செய்து நம்பணும்ல, நீ எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் வரும் பொழுது உன் உயிரை துச்சமாக மதித்து என் உயிரை காப்பாற்றுவையான்னு கேட்டவுன்னே எல்லாரும் ஆமாம் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன ப்ரூஃப், அதற்கு என்ன அத்தாரிட்டி வேணும் இல்லை, நான் சொல்கிறது நீ எதெல்லாம் கேட்பியா, ஆ சரி கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதோ இந்த நெருப்பு குன்றத்தில் விழு என்று சொன்ன உடனே வந்த இளைஞர்களிலே பாதி நபர்கள் பின்வாங்கிட்டார்கள். என்னடா நம்ம இவனை பாதுகாக்கன்னு வந்தால் நம்மளை கொன்றுவோம் போல கொலகாரப்பாவி அப்படின்னு பாதி பேர் போயிட்டாங்க. அடுத்து மறுபடியும் விழுவதற்கு எத்தனிக்கிறார்கள் ஆனால் மனம் வரவில்லை, அப்பேற்பட்ட கேட்டகரியில் உள்ளக்கூடிய இளைஞர்களும் போயிட்டாங்க. இப்படியே போக 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 கடைசியில் 12 நபர்கள் மாத்திரமே நின்றார்கள். அவன் சொன்னான் இந்த நெருப்பு குன்றத்தில் விழு என்று. உடனே ஏன் என்று கூட கேட்காமல் உடனே அந்த 12 நபர்களும் அந்த நெருப்பு குன்றத்தில் விழுந்தார்கள்.
ஆனால் அது உண்மையான நெருப்பல்ல, அது போலியான ஒரு ட்ராமா மாதிரி அவன் செட் பண்ணி வச்சிருக்கிறான். தான் உயிரை காப்பாற்றவங்கள ஏங்க அவன் கொல்ல போகிறான்? நான் கொஞ்சமாவது அவனுடைய மனதில் இரக்கம் இருக்குது பாருங்க. இது எதுக்கு வச்சான்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வச்சான். ஆனால் இந்த நண்பர்கள், இந்த 12 நண்பர்கள், இந்த சீடர்கள் இருக்கிறாங்களான்னா இவன் ஏன் எதுன்னே கேட்காம அப்படியே விழுந்தாங்களாம். கடைசியில் அவங்களுக்கு தான் அந்த பதவி கிடைச்சது என்று நாம் ஹிட்லருடைய வரலாற்றை பார்க்கிறோம். இது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தன் உயிரை கொடுத்து காப்பாற்ற அளவுக்கு ஹிட்லருக்கே ஆட்கள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம வரலாற்றை பார்க்குறோம். ஆக அன்பிற்கு நீர் இல்லை, ஏன் எதுக்குன்னு கேட்காமல் ஒரு கூட்டம் பின்பற்றியது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இதையெல்லாம் விட பன்மடங்காக, பதிமடங்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாழ்க்கையில் அவருடைய வழிமுறையை சொல் ரீதியிலும் செயல் ரீதியிலும் வாழ்க்கை ரீதியிலும் எந்த ஒரு சூழலிலும் அப்படியே விடுபடாமல் முழுக்க முழுக்க வாழ்ந்து வாழ்க்கையிலே வெற்றி கண்டார்கள். அந்த வழியை நாமும் வாழ வேண்டும், நாமும் பின்பற்றியாக வேண்டும். இன்றைக்கு உலக அரங்கிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒன்று என்றால் இன்றைக்கும் நாம் புக்கரிக்கிறோம், கூச்சலிடுகிறோம், இன்றைக்கும் நம்முடைய எதிர்ப்பலைகளை நாம் காட்டுகிறோம் என்றால் இது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியத்தின் வெளிப்பாடு. இது இந்த பிரியத்தை அல்லாஹ் இறுதி வரை உறுதியாக அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. ஆக அன்பிருக்கிறவர்களை அல்லாஹுடைய அன்பை பெற, அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையை, அவர்களது வாழ்க்கை நெறியை நம்முடைய வாழ்வின் வடிகோலாக, வாழ்க்கையின் நெறிமுறைகளாக, சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நற்பாக்கியவான்களாக வல்லோன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லாஹுடைய அன்பை பெற இன்னொரு வழிமுறையை, இன்னொரு விஷயங்களை நாம் தேர்ந்து தெளிவடைவோம். எதை பேசினோமோ பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் ஹுப்புன் நபியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆள் மனதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.